Next, third one. What will be the ones digit in the squares of the following number? கொடுத்துருக்க நம்பர்ஸை வந்து ஸ்கொயர்ஸ் பண்ணும்போது அந்த ஆன்சரில் இருக்கிற ஒன்ஸ் டிஜிட்ஸ் பிளேஸில் இருக்கிற நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்கொயர் பண்ணி 36 × 36 ஸ்கொயர் பண்ணி அதுலேருந்து ஆன்சர் கண்டுபிடிக்கணுன்ற அவசியமே இல்லை. இது வந்து ஜஸ்ட் ஒன் மார்க் மாதிரி தான். ஸோ இங்கே லாஸ்ட் டிஜிட் என்னவாக இருக்குது? 6 இருக்குது. 6 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 36. ஸோ ஓகே, 6 இருக்குது, 6 ஸ்கொயர் பண்ணோன்னா 36 கிடைக்கும். ஸோ இதோட எண்டிங் நம்பர் என்ன? 6. ஸோ இந்த 36 வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணால் அதில் கிடைக்கிற ஒன்ஸ் டிஜிட் பிளேஸில் இருக்கிற 36 ஸ்கொயர் பண்ணால் பெரிய ஒரு நம்பர் வரும். அதில் ஒன்ஸ் டிஜிட்டில் இருக்கிற நம்பரும் வந்து 6 தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி 252 இருக்குது. ஸோ நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்கொயர் பண்ண தேவையில்லை, லாஸ்ட் நம்பரை மட்டும் ஸ்கொயர் பண்ணுங்கள், என்ன கிடைக்கும்? 2 ஸ்கொயர் பண்ணால் 4 கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து ஒன்ஸ் டிஜிட்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு 543 இருக்குது. ஸோ 3 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 9. ஸோ இந்த நம்பர்ஸோட ஸ்கொயர் வேல்யூஸில் இருக்கிற ஒன்ஸ் டிஜிட் பிளேஸில் இருக்கிற நம்பர்ஸ் தான் இது தான், 6, 4, and 9. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். ஸ்டடி த கிவன் நம்பர்ஸ் அண்ட் ஜஸ்டிஃபை வை ஈச் ஆஃப் தெம் ஆப்வியஸ்லி கெனாட் பி அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ இந்த நம்பர்ஸை அப்சர்வ் பண்ணி நீங்கள் எங்களுக்கு சொல்லணும் என்னன்றது. இந்த நம்பர்ஸ் எல்லாம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லை, பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்க முடியாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஏன் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்காது அப்படின்றதுக்கு எனக்கு ரீசன் வேணும் அப்படின்றது தான் க்வெஸ்சன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், ஃபஸ்ட் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1000 இருக்குது. ஸோ நம்ம கண்ணு மூடிட்டு சொல்லலாம், இதில் இருக்கிற ஜீரோஸ் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஆட் நம்பர்ஸில் இருக்குது. ஸோ ஆட் நம்பர்ஸில் ஜீரோவாக இருந்தால் அது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ஸோ ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 34567 இருக்குது. ஸோ இதுவும் லாஸ்ட் டிஜிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7 வந்திருக்கு. ஸோ 7 வந்து கண்டிப்பாக நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் வராதுன்றது ஒன் மார்க்கில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ அதனால் யூனிட்ஸ் பிளேஸில் 7 இருக்கிறதுனால இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 408. ஸோ 8 வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இது வந்து யூனிட் பிளேஸில் 8 இருந்ததுன்னா அது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்காதுன்றது. ஸோ அதே தான் இதுக்கும் ரீசன், யூனிட்ஸ் பிளேஸில் 8 இருக்குது, அதனால தான் இதுவும் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் என்ன க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த சம் வித்தவுட் ஆடிங் த ஃபாலோயிங் ஆட் நம்பர்ஸ். இந்த ஆட் நம்பர்ஸை ஆட் பண்ணாமல் எனக்கு அப்படியே டேரெக்டாக இதோட சம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர்ஸில் இருக்குது, 1, 3, 5, 7, up to 35 வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம இதை ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் என்னென்னா, த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் கன்சிக்யூட்டிவ் ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் என் ஸ்கொயர்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ என் ஸ்கொயர் நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்பிளில் பார்த்துருக்கோம். ஸோ இதில் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எவ்வளோ எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 கண்டிப்பாக இல்லை, ஏன்னா இது ஆட் நம்பர்ஸில் இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நம்ம எடுத்தோன்னே இந்த சீரீஸ் இருக்கா, இதுதான் லாஸ்ட் நம்பர், ஸோ என் ஈக்குவல் டு 35 எடுத்துருவோம். ஸோ அப்படி இல்லை, இது வந்து ஆட் நம்பர்ஸாக இருக்குது, அதனால் எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்றத கவுண்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா எனக்கு தெரிஞ்ச ஷார்ட் ஃபார்ம் சொல்கிறேன். ஸோ 35 வந்து ஆட் நம்பர்ஸ் தானே சொல்லியிருக்காங்க, டிவைடட் பை 2 பண்ணால் எனக்கு கிடைக்கும், டிவைட் பண்ணால் நமக்கு 17.something கிடைக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ இது வந்து 5 இருக்கிறதுனால 17 வருது. இதுவே வந்து 34 இருந்துச்சுன்னா உங்களுக்கு 17 டேரெக்டாக வந்து நிற்கும். ஓகே, ஸோ 17 இருக்குது, அண்ட் இந்த நம்பரையும் நம்ம ஆட் பண்ணணும், அதனால் அது 18 மாறிடுது. ஸோ என் ஈக்குவல் டு 18. ஸோ என் ஸ்கொயர் ஈக்குவல் டு 18 ஸ்கொயர். 18 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 324. ஸோ இந்த நம்பர்ஸை ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது வந்து 324. ஸோ இதிலே செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த ஃபர்ஸ்ட் 99 ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனை நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்குது? 99 நம்பர்ஸ் இருக்குதாமா? ஸோ என் ஈக்குவல் டு இங்கே என்ன நமக்கு? என் ஈக்குவல் டு 99. ஸோ என் ஸ்கொயர் ஈக்குவல் டு 99 ஸ்கொயர். 99 ஸ்கொயர் பண்ணோன்னா 9801 கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான். நெக்ஸ்ட்டு வந்து சிக்ஸ்த் ஒன் பார்க்கலாம். சிக்ஸ்த் ஒன் எக்ஸ்பிரஸ் 15 ஸ்கொயர் அண்ட் 19 ஸ்கொயர் ஆஸ் த
sum of two consecutive positive integers. So 15 square is நம்ம direct எடுத்து நம்ம 225 னு எழுதலாம். பட் அவங்க அப்படி கேட்கல, எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்கிறாங்க. என்ன எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணி காட்டணும்னா, சம் ஆஃப் டூ கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், ரெண்டு கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர் வந்து ஆட் பண்ணால் நமக்கு ஸ்கொயர் நம்பர் கிடைக்கும்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி படி நமக்கு அதை எக்ஸ்பிரஸ் பண்ணி காட்டணும், ஓகேங்களா? ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் ஸ்கொயர் மைனஸ் 1/2 n ஸ்கொயர் ப்ளஸ் 1/2ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது ஜென்ரல் ஃபார்ம் மாதிரி வச்சுக்கலாம். என்னன்றது இங்கே என்னென்னா 15 இருக்குது. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு சேம் n ஸ்கொயர் தான் கிடைக்குன்றது. இதுதான் வந்து சம் ஆஃப் டூ கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் நம்பர்ஸ் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து ஸ்கொயராக தான் இருக்கும், கிடைக்கிற ஆன்சர் வந்து ஸ்கொயராக இருக்கும் அப்படின்றது. ஸோ n ஸ்கொயர் என்ன நமக்கு, தட் மீன்ஸ் 15 square minus 1/2 plus 15 square plus 1/2 இருக்கு. 15 square பண்ணோம்னா 225 minus 1/2 plus 225 plus 1/2 இருக்கு. ஸோ இது 225 minus 1 பண்ணோன்னா 224/2 plus 226/2 இருக்கு. ஸோ இதை டிவைட் பண்ணோன்னா நமக்கு 112 கிடைக்கும் plus 113 கிடைக்கும், ஓகேவா? இது ரெண்டையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 225 கிடைக்கும். பட் வந்து அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணி காட்ட சொல்லியிருக்காங்க, அதனால் 112 plus 113 ரெண்டு அடுத்தடுத்த கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 225. இதை வந்து பார்த்தீங்கன்னா 15 ஸ்கொயருன்னு கிடைக்கும். ஸோ இப்படி தான் எக்ஸ்பிரஸ் பண்ணி காட்டணும். ஸோ இதுலேயே வந்து செகண்ட் ஒன் இருக்குது, அது என்ன நம்பருன்னு பார்த்தீங்கன்னா 19 ஸ்கொயருன்னு இருக்குது. 19 square minus 1/2 plus 19 square plus 1/2 இருக்குது. 19 ஸ்கொயர் பண்ணோம்னா 361 minus 1/2 plus 361 plus 1/2 கிடைக்கும். ஸோ இதை மைனஸ் பண்ணால் 360/2 அண்ட் இதை ப்ளஸ் பண்ணோன்னா 362/2 கிடைக்கும். ஸோ இதை டிவைட் பண்ணோன்னா 180 கிடைக்கும் அண்ட் இதை டிவைட் பண்ணோன்னா 181 கிடைக்கும். பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நம்பர் நெக்ஸ்ட் நம்பராக இருக்குது, கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸாக இருக்குது. ஸோ இதை ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 361 கிடைக்கும், ஓகே? ஸோ இதை 361 என்னென்னு பார்த்தீங்கன்னா 19 ஸ்கொயரோட வேல்யூ தான் வந்து 361. ஸோ எக்ஸ்பிரஸ் பண்ணி காட்ட சொல்லியிருக்கிறதுனால இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் நமக்கு ஸ்கொயர் வேல்யூ கிடைக்கும்ன்றது தான், ஓகே?